மக்களால் நான் மக்களுக்காகவே நான், உங்களால் நான் உங்களுக்காகவே நான், உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. மைசூர் சமஸ்தானம் மாண்டியா மாவட்டத்தில் பாண்டவபுரா தாலுக்காவில் மேல்கோட்டை ஊரில் வாழ்ந்த ஜெயராமன் வேதவல்லி இணையரின் மகளாக 1948 பிப்ரவரி 24 அம்முவாகிய ஜெயலலிதா பிறந்தார். ஜெயலலிதாவுக்கு 2 இருந்தபோதே அவரது தந்தை ஜெயராம் காலமானார். அதன் பின்னர் திரைப்படத்தில் நடிக்க வந்த தாயார் வேதவல்லி தனது பெயரை சந்தியா என மாற்றிக்கொண்டார். அவர் பெங்களூரில் இருந்தவரை ஜெயலலிதா பிஷப் காட்டன் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். சென்னைக்கு வந்த பின்னர் 1958 முதல் 1964 வரை சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வென்டில் படித்து மெட்ரிக் தேறினார். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் புதுமுக வகுப்பில் படிக்க அனுமதி கிடைத்த நேரத்தில் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. எனவே படிப்பை கைவிட்டு நடிகையானார். ஸ்ரீதர் இயக்கிய வெண்ணிற ஆடை என்ற படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானார். அம்முவாகிய ஜெயலலிதா பள்ளிக்கூடத்திற்கு சென்றபோதே அவருக்கு விருப்பமான நடிகராக எம்ஜிஆர் இருந்திருக்கிறார். சினிமாவில் கால்பதிக்காமல் இருந்திருந்தால் எம்ஜிஆரை ஜெயலலிதா சந்தித்தும் இருக்க மாட்டார், அரசியலுக்கு வந்தும் இருக்க மாட்டார். திரையுலகிற்கு வந்த ஜெயலலிதா 127 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அவர் எம்ஜிஆருடன் 28 படங்களில் இணைந்து நடித்துள்ளார். சிவாஜி கணேசன், எஸ் எஸ் ராஜேந்திரன், ஜெய்சங்கர், முத்துராமன், ரவிச்சந்திரன், சிவக்குமார், ஏவிஎம் ராஜன், என் டி ராமராவ், அக்கினேனி நாகேஸ்வர ராவ், தர்மேந்திரா போன்ற பல முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து நடித்துள்ளார். இவர் நடிப்பை ரசித்த மக்கள் அவருக்கு கலைச்செல்வி என்ற பட்டத்தை அளித்தனர். சினிமா ஒருபுறம் இருக்க எம்ஜிஆர் உதவியால் அரசியலில் களமிறங்கினார் ஜெயலலிதா. 1981 அதிமுகவில் இணைந்து அக்கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளரானார். அதன் பின்னர் 1984 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரானார். நாடாளுமன்றத்தில் தன் ஆங்கில புலமையால் பல தலைவர்களை கவர்ந்தார். தன் கன்னி பேச்சால் அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தியையும் கவர்ந்தார். இவருக்கு நாடாளுமன்றத்தில் 185 இருக்கை அளிக்கப்பட்டது. என் ஜி ராமச்சந்திரனின் மறைவிற்கு பிறகு 2 கழித்து 1989 அதிமுகவின் தலைமை பொறுப்பேற்று அதன் பொதுச் செயலாளரானார். முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் மறைவிற்கு பின்னர் அவரது அரசியல் வாரிசாக ரசிகர்களால் ஜெயலலிதா அறியப்பட்டார். அப்போது அதிமுக 2 பிரிந்தது. எனினும் தன் முயற்சியால் 2 மீண்டும் இணைத்து முடக்கப்பட்ட கட்சி சின்னத்தையும் காப்பாற்றினார். ஜானகி ராமச்சந்திரனுக்கு பின்னர் தமிழ்நாட்டின் 2 பெண் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1991 மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 168 இடங்களில் போட்டியிட்டு 164 வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியில் அமர்ந்தது. பதவி பிரமாணம் முடிந்து ஜெயலலிதா கிளம்ப தயாரான போது சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர் ஒருவர் அவரது காலில் விழுந்தார். அவர் விழுந்த மறுகணமே மற்ற அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வரிசையாக ஜெயலலிதாவின் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தனர். தமிழக அரசியலில் புதிய கலாச்சாரத்தை ஏற்படுத்திய அந்த இளைஞர் வேறு யாருமல்ல, இப்போதைய அமைச்சர் செங்கோட்டையன்தான். ஜெயலலிதா முதல்வராக இருந்த 1991 முதல் 1996 வரையிலான பதவி காலத்தில் பல புரட்சிகரமான திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார். பெண்கள் முன்னேற்றத்தில் மிகுந்த அக்கறை கொண்டு பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார். அம்மா உணவகங்கள், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா மருந்தகங்கள், இது போன்ற திட்டங்கள் எல்லாம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? இது போன்ற திட்டங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? 1996 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் எதிர்கட்சிகள் இவர் மீது பல வழக்குகளை தொடர்ந்தன. அதையெல்லாம் தைரியமாக எதிர்கொண்டார். அதன் பின்னர் வந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறிப்பிடத்தக்க அளவில் வெற்றி பெற்றார். 1998 நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 18 வெற்றி பெற்று அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையில் அமைந்த மத்திய அரசில் அதிமுக அங்கம் வகித்தது. 2001
மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 132 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சியில் அமர்ந்தது. 2011 ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் 150 இடங்களில் வெற்றி பெற்று ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றார். 2014 ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள 40 தொகுதிகளிலும் ஜெயலலிதாவின் தலைமையில் தனித்து போட்டியிட்ட அதிமுக 37 வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்தது. நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி என்ற பெருமையையும் பெற்றது. 2016 ஜூன் மாதம் நடைபெற்ற மாநிலங்களவை தேர்தலில் 4 உறுப்பினர்களை அனுப்பியதன் மூலம் நாடாளுமன்றத்தில் அதிமுகவின் பலம் 50 உயர்ந்தது. இது தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் செய்யாத சாதனை. 2016 செப்டம்பர் 22 தேதி உடல்நலக்குறைவின் காரணமாக சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த ஜெயலலிதா டிசம்பர் 5 தேதி இரவு 11:30 மணிக்கு அதே மருத்துவமனையில் காலமானார். அவரது மறைவுச் செய்தி தமிழக மக்களை கடும் சோகத்தில் ஆழ்த்தியது. பல துரோகங்களை கடந்து அவமானங்கள் காயங்களில் இருந்துதான் ஜெயலலிதாவின் ஆளுமை உண்டானது. நிச்சயமாக ஜெயலலிதா இல்லாதது தமிழகத்திற்கு பெரிய இழப்புதான்.